ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஸ்பெஷல் மெடிசனில் சைக்காட்ரிக் டிசீஸில் இருக்கிற உன்மாதம்ங்கிற டிசீஸை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சைக்காட்ரிக் டிசீஸில் பிரம்மைங்கிற டிசீஸை பார்த்துட்டோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உன்மாதம். இது வந்து ஸ்பெஷல் மெடிசனில் ஒரு சைக்காட்ரிக் டிசீஸ். இது இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உயிர் தாது அப்படிங்கிற விபிக்கு அப்படின்னா வாதம், பித்தம், கபம், இது மூணும் வந்து அது வழி ப்ராப்பராக நம்ம உடம்புல நடக்காமல் வழி தப்பி நடக்கும்போது உடம்புல வந்து மதம் பிடிச்சிரும். அதான் உடம்புல, அதான் உள்ளத்தில் வந்து ஒரு விதம் மதம் பிடிச்ச மாதிரி ஒரு மனக்கோளாறு ஏற்படும். அது அந்த அது மாதிரி கோவப்படுறது தான் உன்மாதம் அப்படிங்கிற டிசீஸ். இப்படி தான் இந்த டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாலேஜ் வந்து குறைஞ்சிரும். அதிகமாக லூசுத்தனமாக ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடுறது, பாடுறது, அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க செய்வாங்க. இது மாதிரி இயற்கைக்கு மாறான செய்கையெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வாதம் இருக்கு, பித்தம், கபம், அப்புறம் முக்குற்றம் இருக்கு, அப்புறம் வந்து வியக்குலா, அப்புறம் வந்து நஞ்சு. இது மாதிரி ஆறு டைப் இருக்கு. இதை தான் வாதத்தை தான் நம்ம வின்னு சொல்லலாம். பித்தத்தை வந்து பி, அப்புறம் கபத்தை வந்து கே, லாஸ்ட்ல முக்குற்றத்தை வந்து விபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து இதோட டைப்ஸ்ல பார்த்தோம்னா, முதல்ல வந்து வலி உன்மதம். இதுல எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, கைகளில் வந்து சேர்த்து தட்டிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரையும் யாராவது பிடிச்சிட்டு தான் எந்திரிப்பாங்க, அப்புறமா ஆடல் அது மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் அழல் உன்மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்றவங்களை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பார்த்த உடனே ஓடிடுறது, அப்புறம் வந்து குளிர்ச்சியான பொருளை சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, இது மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அடுத்தது வந்து ஐஎம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு தூக்கம் அதிகமாக வராது, கேர்ள்ஸை பார்த்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க, எந்த பொருளை பார்த்தாலும் அது நம்மளுக்கு தான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதுதான். அடுத்தது முக்குற்றத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, முக்குற்றத்தில் இந்த மூணு சிம்டம்ஸும், வாதத்தில் இருக்க சிம்டம்ஸ், பித்தத்தில் இருக்க சிம்டம்ஸ், கபத்தில் இருக்க சிம்டம்ஸ், இந்த மூணுமே வரும். அதுதான் முக்குற்றத்தில் இருக்கும். அடுத்தது வந்து வியக்குல உன்மாதம் அப்படின்னா, இப்போ ஒய்ஃபு, குழந்தைங்க, அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற நிறையா தான் வெல்த் எல்லாமே குறைஞ்சிது, இல்லை எப்படியாவது இழந்துட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஏற்படுற மன கஷ்டம், அதனால் ஏற்படுற இந்த விஷயம்தான் வியக்குல உன்மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனசில் வந்து ஒரு துணிவே இருக்காது, உடம்பெல்லாம் ரொம்ப வெளியிறுத்து போயிருக்கும், அதாவது ஒயிட்டாக ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, தூக்கம் இருக்காது. ஸோ ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு இவங்க போயிடுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நஞ்சு உன்மாதம். நஞ்சு உன்மாதம் அப்படின்னா, நம்ம மூளையை கெடுக்கிற ஏதாவது நஞ்சு பொருளை சாப்பிட்றது, இல்லை வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்னால ஏதாவது பொருள் நம்மளுக்குள்ளே போயிருக்கிறது, அது மாதிரி விஷயத்தால் ஏற்படுறது தான் நஞ்சு உன்மாதம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அஞ்சு புலன்கள், அஞ்சு பொறிகள், அதெல்லாம் வந்து இது டிஸ்ட்ராய் ஆகிடும். அடுத்தது வந்து உடம்பு ரொம்ப சோர்வாயிடும், உடம்பு வந்து கருத்து இருக்கும், உடம்புல இருக்க பலமே வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ அப்பப்போ அவங்க ஷாக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது தீராக்குறிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்கள் வந்து பிதுங்கள், அப்புறம் ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வாயில் வந்து சலைவர செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிசீஸ் வந்து கியூர் ஆகிறது கஷ்டம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி டிசீஸ் இருந்துச்சு, இது மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இந்த டிசீஸ் உன்மாதங்கிற டிசீஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி விஷயம் அப்படின்னா, சில நேரத்தில் பித்தம், அதான் பீன் போட்டிருக்கேன், ஸோ பித்தம் வந்து வீணா போய் அதான் கேடுற்று வந்து உடம்புல இருக்க அந்த உடல் கட்டுக்கள்லாம் வந்து தலைவரைஞ்சிச்சு அப்படின்னாலும் இந்த டிசீஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம யோக நிலைகள், அதாவது யோகாசனா இல்லை பிராணாயம் அது மாதிரி நிலைகளை வந்து நம்ம ப்ராப்பராக செய்யலை அப்படின்னாலும் இந்த டிசீஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். சில பேருக்கு வந்து ஹெரிடிட்டி வைஸ் இல்லைனா பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் அது மாதிரி வயசாகும், சில பேருக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டு இருக்கு. இதோட மெடிசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உள் மெடிசன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற இதை வந்து தனிமைப்படுத்துகிற மாதிரி, அந்த கோவத்தெல்லாம் குறைக்கிற மாதிரி, பித்தத்தை தன்னிலைப்படுத்துகிற மாதிரி மெடிசன்ஸை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான தலைமுழுகு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பாலை வந்து மார்னிங்கும் அப்புறம் ஈவினிங்கும் 5 to 7 days கொடுக்கலாம். இல்லாட்டி சிகப்பாக இருக்கிற கரும்போட சாறு இருக்குல்ல, அதை வந்து மார்னிங் ஈவினிங் அது மாதிரி 5 to 7 days நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கழியம் அப்படின்னு சொல்கிறது முந்திரி பழம், கோரக்கிழங்கு, அதிமதுரம், தண்ணீர் விட்டாங்கிழங்கு, சந்தனம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக கழியும் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். அடுத்தது மெடிசன் என்ன அப்படின்னா, அப்பிரகர்க பிரப்பம். இது வந்து அப்பிரக பர்ப்பமும், அதனோட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, வெள்ளை பூசணி நெய்,
அது கூட வந்து சீன கற்கண்டு பொடி, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பருப்பத்துக்கு பதில் வேற சில பருப்பத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, பேரண்ட பருப்பம் இருக்குது, அப்புறம் எக்கு செந்தூரம் இருக்குது, அப்புறம் கந்தக செந்தூரம், அதுக்கப்புறம் வந்து வல்லாரை நெய், இந்த மெடிசன்ஸும் நம்ம கூட வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் மெடிசன் நம்ம என்ன எடுத்துக்கலாம் இந்த டிசீஸ்க்குன்னு பார்த்தோம்னா, உன்மாதத்துக்கு வந்து தைலமாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, வல்லாரை தைலம் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து அகத்திக்கீரை தைலம், இல்லைன்னா வெட்டி வீரோட தைலம், இதில் ஏதாவது ஒரு தைலம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து முழுக்கு வந்து நல்லா குளிர்ந்த நீரால் தலை முழுக்கு நம்ம செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து தலைக்கு வந்து பழச்சாறையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நசியம் அப்படின்னா இன்ஹலேஷனுக்கு வந்து முசுறு முட்டையோட பால் வந்து நம்ம நசியத்துக்கு வந்து கொடுக்கலாம். இதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து இது மாதிரி உன்மாதம் அதான் மதம் பிடிச்சவங்களெல்லாம் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க தீர்த்தங்களெல்லாம் முழுக வைப்பாங்க. அதான் அங்கே இருக்கிற குளத்துலலாம் வந்து முழுக வச்சு செய்கிறதாலையும் உடம்பு கூல்டவுன் ஆகும். ஸோ இதனால தான் அவ்வளோ நம்ம பார்த்தோம் குளிர்ந்த நீரில் முழுக்க செய்யணும்னு. ஸோ அந்த கோயிலில் இருக்க அந்த குளிர்ந்த நீரால் நம்ம முழுக்க செஞ்சாலும் இந்த டிசீஸ் க்யூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் இதோட ஃபுல்லாக நம்ம உன்மாதம் பார்த்துட்டோம். இது ஒரு 5 mark question. இந்த வீடியோக்கான நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.